ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 90 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கிவபிள் எ டோட்டல் லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நருட்டோ வந்துட்டு என்னங்க நீங்கள் சொன்ன அந்த கேஸ்லேயே காணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமான கான்வர்சேஷனில் இருப்பாங்க. இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீப்புள்ஸ் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. என்னடான்னு கேட்டால் அங்கே ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுவாங்க. என்ன மாதிரியான மான்ஸ்டர்னு கேட்கும்போது தான் ஒரு பெரிய ஸ்னேக் அப்படிங்கிற விஷயத்த தம்பியையும் என்னோட அங்கிளையும் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அவங்களோட ட்ரீம்ஸ் அப்படி இருக்கவே இல்லை. எனக்கு புரியுது, அவங்க இறந்தது கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அவங்களையும் அவங்களோட கனவுகளையும் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயம் இப்படி நம்ம பண்றது கண்டிப்பா மோசமா தான் முடியும். தயவு செஞ்சு அவங்க பேசுற இந்த ஸ்வீட் வேர்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க மயங்கிராதீங்க, முதல்ல உங்க கண்ணை துறங்க முழிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த இடத்துல சுனாடை வந்துட்டு பயங்கர டென்ஷனோட வாய மூடு சிசுனே அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்க இப்பவே பதில் சொல்லணும் அவசியம் இல்ல, நான் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், ஆனா ஒரே வாரம் தான், அதுவும் இந்த ஒரு ரெண்டு மனுஷங்களை திரும்ப உயிரோட கொண்டு வரக்கு ரெண்டு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவான். என்னன்னா ரெண்டு மனுஷங்களை பலி கொடுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவான். இந்த இடத்துல இதெல்லாம் கேட்ட சீசுனே ரொம்பவே ட்ரிகர் ஆகி சுனாடே வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொன்றலாம், இதே இடத்துல இந்த கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருப்பா. சுனாடே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருப்பா. இந்த ஒரு விஷயமே சீசுனேவோட ரொம்பவே உறுத்தும். உரோச்சி மாறுனால அவன் கையை வந்து மூவ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனோட கையை எப்படியோ ஒன்னு சமாளிச்சு பாத்தீங்கன்னா தூக்கி வாய்கிட்ட கொண்டு வருவான். கிட்டத்தட்ட அவனோட பல்ல வச்சு அவனோட விரல கடிப்பான். அதனால பாத்தீங்கன்னா 1 drop of blood வந்து தரையில விழுகும். இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே சுனாடே ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட சுனாடேவோட வீக்னஸ் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நாங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இன்னுமே அதை நீ க்யூர் பண்ணல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதுதான் பாத்தீங்கன்னா ஒரோச்சி மாறு சொல்லுவான், இவளுக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் பிளட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட உடனேயுமே காபுட்டோ வந்துட்டு இவங்களுக்கு ஹீமோபோபியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். இது விஷயங்கள் மொத்தமாவே அவருக்கும் தெரியும் எதிர்பார்த்து இருப்பாங்க. அதே சேம் பார்ல தான் பாத்தீங்கன்னா சுனாடையும் இருப்பாங்க. பார்த்தோன்னே
பயங்கரமா ஒத்து பார்ப்பாரு. ஏ சுனாடே அப்படின்னு சொல்லி கத்துவாரு. அதே மாதிரி சுனாடே எந்திரிச்சுட்டு ஜிராயா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இந்த ஒரு சீன்ல செம ஃபன்னா இருக்கும். கிட்டத்தட்ட உன ரொம்ப நேரம் தேடி தேடி நான் டோட்டலாவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு தான் அந்த இடத்துக்கு போவாரு. இந்த ஒரு இடத்துல சுனாடேவை பார்த்துட்டு நருட்டோ உண்மையாலுமே உங்களுக்கு 50 வயசு தான் ஆச்சா அப்படின்ட்டு பார்ப்பான். இதுக்கப்புறமா டேபிள்ல போய் உட்காந்துருவாங்க. இந்த இடத்துல சீசன் ஏந்துட்டு என்ன ஒரே நாள்ல ரெண்டு லெஜெண்டரி சனியை மீட் பண்றமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. சுனாடேக்குமே ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கும். என்னன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச பழைய முகங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த இடத்துல ஜிராயா இருந்துட்டு ஒரோச்சிமாரு பத்திய சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சீசனை சொல்லிருவாளோ இல்லையோட்டு சுனாடே ஒரு மாதிரி பாத்துட்டு இல்ல சும்மா பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கார்ட்ஸ் எடுத்து கார்ட்ஸ் விளையாடுற மாதிரி ஷஃபிள் பண்ண வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஜிராயாக்குமே இந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கும். சரி உனக்கு என்னடா வேணும்ட்டு பாத்தீங்கன்னா சுனாடே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்பாங்க. மெயினா இந்த லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒரு டிமாண்ட் வந்திருக்கு. நீ தான் அவங்களுக்கு 5th ஓகாகேவா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இதை கேட்ட நருட்டோ கொடுக்குற ரியாக்ஷன்ல செம ஃபன்னா இருக்கும். மெயினா நருட்டோ மனசுக்குள்ள ஓடுற கேள்வியே என்னன்னா என்னடா இது 5th ஓகாகேவா, இது எப்படா வந்துச்சு, இது என்னடா புதுக்கதையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பான். அவன் சாப்பிட்ட மீனே அவன் தொண்டையில அடைச்சிக்கும். மொத்தமாவே முழுங்கிட்டு தான் இந்த விஷயத்துல யோசிப்பான். ஜிராயா இருந்துட்டு அப்ப உனக்கு இந்த 3rd ஓகாகேவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப 3rd ஹோக்காகே இறந்தது உண்மைதானான்ட்டு சிஜுனே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இத ஒரு சட்டை ஒண்ணிக்காம தான் இருப்பாங்க. சுனாடே என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், அதுவும் டைரக்டா ஒரோச்சிமாரு கிட்ட இருந்தே அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவாங்க. ஒரோச்சிமாரு தான் இதை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோட செம ட்ரிகர் ஆவான். ஒரே நிமிஷம் நிறுத்துங்க, அப்ப இந்த ஒரோச்சிமாருங்க வந்தா 3rd ஹோக்காகே கொன்னவனா, கிட்டத்தட்ட அவன் யாரு, அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனோட கத்திட்டு இருப்பான். இந்த ஒரு விஷயத்த கேட்ட ஜிராயா வந்துட்டு அவனும் நம்ம எங்களை ஓட்ட ஒரு சனின் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. எங்க சனின் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்களா தானே இருக்க முடியும், அப்ப ஏன் இந்த ஒரு விஷயத்தை அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்தி கேட்பான் நருட்டோ. இந்த ஒரு விஷயம் சுனாடேவை ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணும். யார் இந்த பொடியன், எதுக்கு இவனை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயாவை க்வெஸ்சன் பண்ணுவாங்க சுனாடே. நருட்டோ பாத்தீங்கன்னா அவனோட ரேஜ கண்ட்ரோலே பண்ண மாட்டான். இங்க பாருங்க நான் பேசிட்டு இருந்தது இங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை தட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரோச்சிமாரு வந்து சனின் தானே உங்களோட தானே இருந்திருப்பான், கிட்டத்தட்ட அவனை எதுக்காக இப்படி விட்டு வச்சிருக்கீங்க, அந்த நாயை ஏதாவது பண்ணி அடிச்சு கொண்டிருக்கலாம்ல, கிட்டத்தட்ட அவன் கதையை முடிச்சிருக்கலாம்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரேஜோட கத்திக்கிட்டே இருப்பான். அதுன்னு மட்டும் இல்லாம இந்த லேடி யாரு முதல் 5th ஓகாகே ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா க்வெஸ்சன் பண்ணுவான். இந்த ஒரு விஷயம் வந்து ஜிராயாவை ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். வாயை மூடிட்டு கூறான்னு சொல்லுவாரு, கேட்க மாட்டான், முடியாது அப்படின்பா, வாயை மூடிட்டு கூறு அப்படின்னு சொல்லுவாரு ஜிராயா மறுபடியும். இந்த இடத்துல நருட்டோ கம்மனு உட்காந்துருவான். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஜிராயா அந்த கேம்ல மட்டும்தான் கவனத்தை வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு செட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அதை பார்த்த உடனே சிரிச்சுட்டு நான் இதை உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடையோட காலை கட்டுவாங்க, எதுவுமே செட் ஆயிருக்காது. மெயினா ஜிராயா சொல்ற விஷயம்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னதான், லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒரு டிமாண்ட் வந்திருக்கு, நீ தான் அவங்களோட 5th ஓகாகே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க, நீ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறன்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல சுனாடேக்கு பாத்தீங்கன்னா ஒரோச்சிமார் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, உனக்கு பிடிச்ச அந்த 2% நான் திரும்ப உயிரோட கொண்டு வரேன், நான் டெவலப் பண்ண என்னோட அந்த ஃபர்பிடன் ஜுட்சு மூலமா அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு மைண்ட்ல கிளிச் ஆகும். அதுன்னு மட்டும் இல்லாம டோட்டல் கோனாகா வில்லேஜையே வந்து நான் டிஸ்ட்ராய் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடே அமைதியாவே இருப்பாங்க. என்ன பதில் தான் சொல்ல போறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஜிராயா அண்ட் சீசுனே ரெண்டு பேருமே ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. இந்த இடத்துல நருட்டோக்கு இருக்க டென்ஷன் என்னன்னா எனக்கு இன்னுமே இது புரியல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே போட்டு குழப்பிட்டு இருப்பான். சுனாடே மூஞ்சி அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியாது, இது இம்பாசிபிள், நான் அதை ரெஃப்யூஸ் பண்றேன் அப்படின்னுருவாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜிராயாவுக்கு எந்த ஒரு மோசமான தாட்டையுமே கொடுக்காது. கிட்டத்தட்ட நான் உன்னை என் கூட வெளியே கூப்பிட்டப்பெல்லாம் நீ இதே விஷயத்த தான் சொல்லியிருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதில கேட்டோனையுமே குழம்பி இருப்பான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செம காண்டாயி, கிட்டத்தட்ட நம்ம எதுக்காக இங்க வந்தோம், இந்த ஒரு லேடியை தேடி கண்டுபிடிச்சு சாஸ்கே அண்ட் கக்காஷிக்கு ட்ரீட் பண்றதுக்கு தானே, கிட்டத்தட்ட இங்க வந்த உடனேயுமே இவங்களை 5th ஓகாகே ஆக போறேன்னு சொல்றீங்க, அவங்களும் அதை என்னமோ பெரிய இதோட ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கர காண்டில் பேசிட்டு இருப்பான். சீசனை மனசுல ஓடுற விஷயம்ல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரோச்சிமாருவோட அந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அதுக்கு மேல ஒரு மோகம் வந்துருச்சோ அப்படிங்கிற விஷயம் தான் திங்க் பண்ணுவாங்க. நருட்டோ பயங்கரமா கத்திட்டு இருப்பான், கொஞ்சம் கம்மனுடுறா, இவளை விட்டா 5th ஓகாகே ஆகிறதுக்கு வேற யாருக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அந்த விஷயத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா கிட்டத்தட்ட இந்த ஷினோபி வேர்ல்டுங்கிறதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்ஸ் நடந்திருக்கும். இப்ப சொல்லல, கிட்டத்தட்ட இவங்க பாஸ்ட் டைம்ஸ்ல அந்த ஒரு பெரிய வார் எறால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல லீஃப் விக்டரி ஆகிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா சுனாடேவா இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்களை காம்பேட்லயும் அடிச்சுக்க முடியாது, அதே மாதிரி இவங்களோட ஹீலிங் பவர்லயும் யாராலையும் இவங்களை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதுன்னு மட்டும் இல்லாம 1st ஓகாகே இருக்காரு இல்லையா, அவரோட பேத்தியும்
வேற அவரோட பிளட்டை இன்ஹெரிட் பண்ணனால கிட்டத்தட்ட இந்த ஒரு பொசிஷனுக்கு இவங்க தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஜிராயா சொல்லுவாரு. இது வந்து நம்ம வெளி வில்லேஜ்ல இருக்கிற அந்த எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களதான் மெயினா சொல்லி அவங்க எடுத்த முடிவு. உன்ன மாதிரியான கெனின் அண்ட் அண்டரேஜ்ல இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நருட்டோ காண்டேத்தும் சுனாடே இருந்துட்டு ஜிராயா இவன் உன்னோட பழைய அப்ரண்டிஸ் எல்லாம் விட ரொம்பவுமே கேவலமா இருக்கான், அதன் மட்டும் இல்லாம இவன் ஓவரா கத்துறான், அதன் மட்டும் இல்லாம பார்க்கவே முட்டாள் மாதிரி தான் இருக்காங்க விஷயத்தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் நருட்டோவை எச்சா ட்ரிகர் பண்ணும். இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு ஃபோர்த் ஒகாகேவை பத்தி பயங்கரமா மென்ஷன் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அவனோட ஸ்ட்ராங்கான பர்சனை எங்கேயுமே பார்க்க முடியாது, ரொம்பவுமே பாப்புலரும் கூட. அதன் மட்டும் இல்லாம அவன் அவன் டீச்சர் மாதிரியே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவாரு. ஆனா அந்த ஃபோர்த் ஒகாகேவே ரொம்பவுமே சின்ன பையனாக்கும் போது செத்து போயிட்டான்ல, அது மட்டும் இல்லாம இந்த லீஃப் வில்லேஜ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவனோட வாழ்க்கையவே அவன் ரிஸ்க் விட்டு செத்தே போனான் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா நாட்டோ ரொம்பவுமே காண்டேத்தும். இருந்தாலுமே இதுக்கு அடுத்தபட்சமா இங்க பாரு, பணத்தை ரிஸ்க் பண்றதும் வாழ்க்கையை ரிஸ்க் பண்றதும் ஒண்ணு கிடையாது. கிட்டத்தட்ட வாழ்க்கையை ரிஸ்க் பண்றவன் எல்லாம் ஒரு முட்டாளுக்கு சமமானவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் முட்டாள்கள் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ அவன் கையில வச்சிருக்க சாப்ஸ்டிக்கவே அந்த கோவத்துல உடச்சிருவான், என்னது முட்டாள்கள் பண்றதா அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு ரொம்ப காண்டாவான். அதுன்னு மட்டும் இல்லாம சுனாடே வந்துட்டு ரொம்பவுமே பயங்கரமா ஃபர்ஸ்ட் ஒகாகேவும் இதை தான் பண்ணாங்க, அவங்களுக்கு அடுத்ததா வந்த சக்சஸர்ஸும் இதே விஷயத்த தான் பண்ணாங்க, ஆனா என்னதான் மாறிச்சு, ஏகப்பட்ட வார் தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டலாவே இந்த ஒரு ஒகாகேங்கிற போசிஷனை ரொம்பவுமே டிஸ்கிரேஸ்ஃபுல்லா பேசுவாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்த நோட் பண்ண ஜிராயா வந்துட்டு நீ இப்பெல்லாம் பேச மாட்டேயே, ஏன் இன்னைக்கு இப்படி பேசுற, ஏதோ ஒரு விஷயம் உன்ன மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இங்க பாரு என் லுக் தான் பார்க்க எங்கா இருக்கும், கிட்டத்தட்ட எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட காலம் ஒரு மனுஷனை மாத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதே விஷயம் தான் சருட்டோபி சென்சேக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. அந்த ஆள் வயசுக்கு அவன் இருந்த நிலைமைக்கு ஏதோ ஹீரோமாய் பண்ணிட்டு செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் ஜிராயாவையும் காண்டேத்தும். அதை விட ரொம்பவுமே நருட்டோவை ரேஜ் ஆக்கி விடும். ஒகாகேங்கிற விஷயமே ரொம்ப மோசமான விஷயம், முட்டாள்கள் மட்டும்தான் ஒகாகேங்கிற அந்த டைட்டில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. நருட்டோல செம ரேஜ் ஆகி அட்டாக் பண்றக்கே போயிருவான், ஜிராயா ஸ்டாப் பண்ணிடுவாரு. இருந்தாலுமே சிசுனேக்கே இந்த இடத்துல ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கும். நருட்டோ என்னதான் சொல்லுங்க இவங்க விமனா இருந்தாலும் நான் இவங்களை விட போறதா இல்ல, டோட்டலாவே அடிச்சு காலி பண்ண போறேன், என்னோட மொத்த பவரை யூஸ் பண்ணினாவது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சுனாடே வந்துட்டு உங்ககிட்ட கட்ஸ் தவிர வேற எதுவும் இல்ல, வா வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிராயாவை ரொம்பவுமே டென்ஷன் ஆகும். இதுக்கப்புறமா வெளியே போய் நின்றுவாங்க. போயும் போய் ஒரு சனின் வந்து இந்த மாதிரி ஒரு கெனின் கூட எல்லாம் சண்டை போட வேண்டியதா இருப்பான்ட்டு சுனாடே சொல்லுவாங்க. சரி நான் உங்க கூட இந்த ஒரு விரல் மட்டும் வச்சு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பிங்கரை காட்டுவாங்க, ஆள் காட்டி வரல. ஓ நீ அவனை நாக் அவுட் பண்ண போறங்க சிம்பாலிக்கா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஜிராயா. சிசுனையுமே தடுக்க பாப்பா, எல்லாமே பாத்தீங்கன்னா அதை கேட்கற மாதிரி தெரியாது. ரொம்பவுமே நருட்டோ வச்சு ஃபன் பண்ணுவாங்க, என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு நருட்டோ அட்டாக் பண்ண போவான், ஷுரிகன்ல அட்டாக் பண்ணுவான். பாத்தீங்கன்னா டோட்டலாவே டாச் பண்ணிடுவாங்க. அவன் குனாய் எடுத்து அட்டாக் பண்ண போன அந்த குனாயவே புடுங்கி கிட்டத்தட்ட அவனோட லீஃப் ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா அதை டோட்டலாவே பறக்க விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா நெத்தி அடின்னு சொல்ற மாதிரி அந்த ஆள்காட்டி வேரில் வச்சு சுண்டி விடுவாங்க. கிட்டத்தட்ட நருட்டோ ரொம்பவுமே பயங்கரமா பறந்து போய் விழுவான், பயங்கரமா வாய் வேசுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் முன்னாடி அந்த குனாயுமே அவனோட ஹெட் பேண்டும் வந்து விழுகும். உண்மையாமே இந்த லேடி பயங்கர ஸ்ட்ராங் தான் திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல சுனாடே வந்துட்டு நீ மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக இந்த ஒகாகே மேல இவ்வளவு பேஷனேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நருட்டோ வந்துட்டு நான் உங்களை மாதிரி கிடையாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா ஒகாகே ஆவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான், அதுதான் என் கோல்னு சொல்லுவான். மெயினா தலைவன் ஒகாகே ஆகிறது தான் என்னோட ட்ரீமே அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோவை பார்க்கும் போது அந்த டான் அண்ட் நாவாக்கி ரெண்டு பேர்த்தையுமே பாக்குற மாதிரி தெரியும் சுனாடேக்கு. சீசுனேக்குமே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். இந்த இடத்துல சுனாடே ஆஃப் கார்ட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெறும் ரெண்டு ஸ்டெப் மூலயமா கத்து வச்சிருக்க ரசிங்கான் வந்து ஜிராயா காமிச்சிருப்பாரு இல்லையா, வெறும் ரொட்டேஷன் அண்ட் பவர் மட்டும் இருக்க மாதிரி அந்த ஒரு ரசிங்கான பண்ணி அடிக்கிறதுக்கு வருவான். இதை பார்த்த சுனாடேக்கே ஆச்சரியமா இருக்கும், என்ன இந்த ஜுட்சுவா அப்படிங்கிற மாதிரி நருட்டோ வெறி கொண்டு அடிக்க போவான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பாக்குறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரீஸ் கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yeah, we're the cover and no, yeah, we're the cover.